காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசேயர் 4:5 சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் இழந்தால் பெற்றுக்கொள்ள முடியாததில் காலமும் உண்டு, நேரமும் உண்டுங்க. இழந்து போன நேரத்தை ஒருபோதும் திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் 12 வருஷமாய் உதரப்போக்கு வியாதியினாலே கஷ்டப்பட்ட ஒரு அம்மா இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாள். அவள் பெரும் கூட்டமாக இருந்துச்சு. கூட்டத்துக்குள்ளே போய் எப்படி சொல்லி நான் சுகமாகிறது யோசிக்கலை. ஆனால் ஒரு காரியத்தை செஞ்சால், விசுவாசத்தோடு அவருடைய ஆடையை தொட்டு சுகமாக்கி கொண்டாள். எனவே சோதரன், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நேரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்கணும், நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்யணும். இப்படி நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதும் அதை நீங்கள் செய்கிறீங்களா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.